ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், உங்கள் மணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, சரிங்களா? படுகதிரின் சைன் மதிப்பிற்கும் விலகுகதிரின் சைன் மதிப்பு இடையே உள்ள தகவு அவ்வூடகத்தின் ஒளிவிலகல் எண்ணி தகவல் சமம்னா அது வந்து ஸ்னெல் விதி, சைன் ஐ பை சைன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சைன் ஐ பை சைன் ஆர் ஸ்னெல் விதி, ஒளிவிலகலோட இரண்டாம் விதி, இரண்டாம் விதி தான் வந்து ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், ஒளி சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல் சமம் எனில் அவ்வொளி சிதறல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்சி சிதறல், சரிங்களா? மீட்சியற்ற சிதறல் ரெண்டு கொடுத்துருப்பேன், சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்சி சிதறல்னால் வந்து தொடக்க ஒளியும் இறுதி சிதறல் அடையும் ஒளியும் சமமாக இருந்துச்சுன்னா மீட்சி சிதறல், அப்படி தொடக்கமும் இறுதியும் சமமாக இல்லைன்னா மீட்சியற்ற சிதறல் அப்படின்னு வந்து கொடுத்துருந்துருப்பேன், பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின், சரியான கூற்று அல்லாதது எது, சரியா? ஒளி நேர்கோட்டில் செல்லுமானா? கண்டிப்பாக ஒளி நேர்கோட்டில் செல்லும். ஒளி பரவ ஊடகம் தேவையில்லைன்னா வெற்றிடத்தில் ஒளி செல்லும், அதுவும் சரியான கூற்று தான். காற்றில் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் C = 3 × 10⁻⁸ இல்லை +8 வரும், சரிங்களா? -8 இல்லை +8 வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டி வந்து பார்த்திங்கன்னா கண்ணூறு ஒளியில் ஊதா அதிக ஒளி அலைநீளத்தையும் சிவப்பு குறைந்த அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் கொடுத்துருக்கேன். ஊதா வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு வந்து அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூற்று அல்ல. நான் அதனால தான் சொல்லியிருந்தேன், ஒன்று ரெண்டு கூட தவறாக இருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க, நான் வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கடுத்து கூற்று காரணம், ஒளி அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகம் வழியாக செல்லும்போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும். காரணம், ஒளி அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தில் செல்லும்போது குத்துக்கொட்டை நோக்கியே விலகி செல்லும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டும் சரி, ஏ ஆப்ஷன் ஒன்று ரெண்டும் சரி. அது வந்து என்னது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது அடர்மிகு ஊடகம், இது அடர்குறை ஊடகம் இருந்துச்சுன்னா ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்லும்போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும். இதுதான் குத்துக்கோடு, சரிங்களா? இது குத்துக்கோடு, இந்த குத்துக்கோட்டையை விட்டு இப்படி விலகி போகும். இதே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இது அடர்குறை ஊடகம் வந்து அடர்மிகு ஊடகமாக இருந்துச்சுன்னா ஒளியானது இப்படி குத்துக்கோட்டையை நோக்கியே விலகி செல்லும், சரிங்களா? குத்துக்கோட்டையை நோக்கியே விலகி செல்லும். இதே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்கு கொஸ்டின்ஸில், ஓகே. அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின், சிதறலடையும் ஒளியின் அளவானது அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒளிச்சிதறல், ஏ வந்து பார்த்திங்கன்னா ராலே ஒளிச்சிதறல், சரிங்களா? 1/λ⁴ அப்படின்னு போட்டிருந்திருப்பேன். 4 மடிக்கு எதிர்த்தகவில், எதிர்த்தகவல்னாவே 1/1 ஃபார்மெட்டில் தான் இருக்கும், 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின், ஒளிக்கதிரின் அலைநீளம் அதிர்வன் மாற்றம் அலைநீளம் மற்றும் அதிர்வனில் ஏற்படும் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிகழ்வு, என்ன ஒளிச்சிதறல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமன் ஒளிச்சிதறல், ஓகே. நெக்ஸ்ட்டு லென்ஸின் திறன் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நான் குரூப்பில் கேட்ட கொஸ்டின், 1 m - 1. நெக்ஸ்ட்டு குவிலென்ஸு தோற்றுவிக்கும் பிம்பம் வந்து என்ன பிம்பத்தை தோற்றுவிக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மெய்பிம்பம், குவிலென்ஸு தோற்றுவிக்கும் மெய்பிம்பம். இதே வந்து குவிலென்ஸ்னால் மாயபிம்பம் தோற்றுவிக்கும், சரிங்களா? அடுத்து பொறுத்துக லென்ஸு சமன்பாடு என்ன வந்து என்ன வரும் அப்படின்னா சீக்வல் லென்ஸோட சமன்பாடு பாருங்கள். பொறுத்துக ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/f = 1/v - 1/u. அதுக்கடுத்து லென்ஸின் திறன் p = 1/f. உருப்பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா m = v - u. லென்ஸு உருவாக்குவோர் சமன்பாடு 1/f = μ - 1, 1/r1 - 1/r2. அப்போ ஆன்சர் சி, சரிங்களா? அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின், தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்கு படிக்கிறோம்ல, நம்ம புக்கு படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வச்சு பார்த்தா நம்மளை நம்மளால் வந்து
கரெக்டாக நம்மளால் கண்ணு தெரியும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா 25 அப்படின்றது கொடுக்கும். 25 மீட்ரா 25 சென்டிமீட்டரா அப்படின்னு பார்த்தா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, 30 சென்டிமீட்டர் ஸ்கேலு, அதில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா உங்கள் கண்ணு தெளிவாக தெரியுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இதாக தெரியும், உங்கள் கண்ணுள்ள ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். இந்த 17.2 வந்து பார்த்திங்கன்னா ஒளி சிதற ஒளி எகோ எகோ இருக்குல்ல அந்த இதோட இது 17.2 17.2 மீட்டர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பொறுத்துக்க எதிரொலி கேட்குறதுக்காகாது. கிட்டப்பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மயோஃபியா, கிட்டப்பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா மயோஃபியா, தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோஃபியா, பார்வை சிதறல் குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டிக் மேட்டிசம். கிட்டப்பார்வையும் தூரப்பார்வைக்கும் என்ன லென்ஸ் பயன்படுத்துகிறோம், குவி இருபுற குவி லென்ஸு, சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு, நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு எத்தனை கொஸ்டின், 12வது கொஸ்டின், சரிங்களா? நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 0.01 தான், ஆனால் மில்லி மீட்டர், 0.01 மில்லி மீட்டர். ஓகே. அதுக்கடுத்து ஒரு விளக்கை பார்த்ததும் கண்களை மூடவும், அதில் மஞ்சள் நிற கோடுகள் தோன்றும். விளக்கை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணு மூடணுன்னா அதில் கோடு கூட வந்து மஞ்சள் நிற கோடு தோன்றும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கட்டு ஒளிக்கற்றை. ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 14வது கொஸ்டின், ஆடியின் உருவது முழு உருவம் தெரியவே ஆடியின் உருவம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் கண்ணாடி பார்த்துருந்துருப்போம். கண்ணாடி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முழு உருவத்தையும் காட்டணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்மளோட உயரம் டிவைட் பை 2 பாதி இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. நம்மளோட உயரத்தில் பாதியாவது கண்ணாடி இருந்தால் தான் நம்ம முழு உருவத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சரியற்றதை தேர்வு செய்க. மருத்துவர் பயன்படுத்தும் ஆடி, அதுக்கடுத்து கைவிளக்கு, வாகன முகப்பு விளக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழியாடி. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாகன பின்னோக்கு மட்டும் குவியாடி. இதை எப்படி அமைச்சிக்கலான்னா மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா பல் குழியை பார்க்குறதுக்கு கண்ணாடி வச்சுருப்பார், அப்போ குழியாடி. கை விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது குழி இருக்கான்னு பார்க்குறதுக்காக பயன்படுத்துவோம். வாகன முகப்பு விளக்கும் பார்த்திங்கன்னா கீழே பள்ளங்கள்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன பின்னோக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதிக ஸ்பேஸை காமிக்கும், அதிக ஸ்பேஸ் காமிக்கும், பொருள் பெருசாக இருக்கிறத சின்னதாக காமிக்கும், அதான் வந்து வாகன பின்னோக்கு கண்ணாடி, சரிங்களா? இப்போ சரியற்றது எதுனா வாகன பின்னோக்கு கண்ணாடி, ஏன் அது மட்டும் குவியாடி. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16 வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் திசைவேகம், தண்ணீர், கண்ணாடி, வைரம், காற்று, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைரமாக ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு கேட்கலாம். வைக தண்ணி காட்டு, ஓகேவா? ஏன்னா ஏறு வரிசை இறங்கு வரிசையில் கேட்டால் வைக தண்ணியை காட்டு அப்படின்னு வச்சுங்க. வைரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே 1.25, சரிங்களா? தண்ணி 2. வைக கா வந்து கண்ணாடி, சரிங்களா? 2×10⁸ தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டேரெக்டாக பொறிஞ்சிருக்கு. இது நல்லா வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில் கேட்டாங்கன்னா வைக தண்ணியை காட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1.25, அதுக்கடுத்து அதிலேருந்து 0. அதிலேருந்து எவ்வளோ கூட்டுறாங்க அப்படின்னா 0.75, அதுக்கடுத்து 0.5 கூட்டுவாங்க, அதுக்கடுத்து 0.75, இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் இதுக்காக, உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒளியிலின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா 17 நாரிந்தர் கபானி, நம்ம வந்து குரூப்லேயே பார்த்துட்றோம். இயற்கையில் காணப்படும் மூலக எதிரொலிப்பு என்னதுன்னா வைரம் வந்து ஒளிர்றது, வைரம் வந்து ஒளிர்றது. அதுக்கடுத்து 19 பொருந்தாதது எது, குற்றலி மீயொலி. அதாவது இந்த குற்றலி இது கீழ்கண்டவற்றில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து குற்றலி கேட்குறது மீயொலி கேட்குறது மட்டும் எதுனா திமிங்கலம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குற்றலியை கேட்கக்கூடியது, மற்ற எல்லாமே மீயொலி விளங்கினங்கள். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எதிரொலி கேட்க குறைந்தபட்ச தொலைவு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் எது போட்டாலும் கரெக்டு தான், என்ன பண்ணால் 17 போட்டாலும் கரெக்டு தான், 17.2 போட்டாலும் கரெக்டு தான். ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து 17.2 மாற்றி எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் நடக்குதுன்னு, அவங்களும் கலந்துக்கிறட்டும், படிக்கட்டும், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.